வியூக்கா. ஸோ கரண்ட் அஃபேர்ஸோட ஸோ ஜான்வரி மந்தோட பார்ட் டூவோட டிஸ்கஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் பார்த்தோம், ஆல்மோஸ்ட் ஒரு 50 க்வெஸ்சன்ஸ் பார்த்தோம். அண்ட் வி வில் ஃபினிஷ் அனதர் பார்ட் டூ. இன்றைக்கி முடிச்சுட்டோம்னா ஒரு 100 கரண்ட் அஃபேர்ஸ், ஸோ ஒரு 100 ஒரு டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி இதை பார்த்துட்டா யூ கெட் ஐடியா. இப்போ அந்த 100 கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது வெறுமனே இந்த 100 க்வெஸ்சன் இல்லை, அதை சார்ந்து சில டிஸ்கஷன் பண்ணுறோம். அப்போ மேக்ஸிமம் இதுலேருந்தே ஒரு 140-150 க்வெஸ்சன்ஸ் நமக்கு இதுலேருந்தே நமக்கு வருது இல்லையா. ஸோ அப்படி நம்ம வில் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாம். முதல் கேள்வி பாருங்கள், யார் வந்து ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்கா, மேக்கிங் ஆஃப் அ ஜென்ரல், அதாவது ஹிமாலயன் எக்கோ அப்படின்ற ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஜென்ரல் ஹிமாலயன் எக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அது யார் அப்படின்னு கேட்குறாங்க. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, நஜ்மா ஹெப்துல்லா. ஸோ நஜ்மா ஹெப்துல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க, மணிப்பூரோட கவர்னர் ஓகேங்களா. மணிப்பூரோட கவர்னர் தான் நஜ்மா ஹெப்துல்லா. அண்ட் ஹூ இஸ் த சிஎம் ஆஃப் மணிப்பூர் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரன் சிங் ஓகேங்களா. சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா பிரன் சிங். ஸோ இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, மஸ்ட் பி வெரி கிளியர் வித் திஸ். அடுத்த போகலாங்களா, பை. அடுத்த பாருங்கள், மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் இருக்காங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் ஆகட்டும், இந்த ஷிப்பிங் வாட்டர்வேஸ் இதெல்லாம் ஒன்றும் இல்லையா, இவங்க 330 கோடிக்கு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துருக்காங்க. எத்தனை மேஜர் ப்ராஜெக்டில் இந்த டிஜிட்டல் போர்ட் ஈகோ சிஸ்டம்ன்ற மாதிரி ஓகேங்களா. ஸோ இந்த போர்ட் சிஸ்டம், போர்ட் இனோவேஷன் டெக்னாலஜி, ஸோ டிஜிட்டலைஸ்டாக ஆக்க போகிறாங்க ஓகேங்களா. அங்கேருந்து இந்த ஷிப்பிங் ரூட் ஆகட்டும், இந்த கண்டெய்னர் மேனேஜ் பண்ணுற ப்ராசஸ் ஆகட்டும், இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக ஆக போகிறாங்க. அதுதான் ஒரு டிஜிட்டல் போர்ட் ஈகோஸ்டம் மாதிரி. எத்தனை அப்படின்னு பண்ண பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 போர்ட்டில் இந்த விஷயங்கள் பண்ண போகிறாங்க. மொத்தம் 5 போர்ட்டில் ஓகேங்களா, ஒரு 5 போர்ட்டில் பண்ண போகிறாங்க. அதை பார்த்துக்கோங்க, எந்தெந்த போர்ட் மேஜராக பார்த்துக்கோங்க. ஸோ சென்னை, மும்பை, சென்னை, தீன்தயாள் போர்ட், பரடிப் போர்ட், கொல்கட்டா அண்ட் ஹால்டியா ஓகேங்களா. இந்தந்த போர்ட்ஸ்லாம் அண்ட் உங்களுக்கு மேஜர் போர்ட்ஸ், மைனர் போர்ட்ஸ் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். அடுத்த க்வெஸ்சன் போயிடலாம்ப்பா. அக்ரிகல்ச்சர் அண்டு ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் மினிஸ்டர் நமக்கு முதல்ல யாருன்னு தெரியும். ஸோ நரேந்திர சிங் தோமர் சொல்லுவாங்க இல்லையா, நரேந்திர சிங் தோமர் அவர் தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ் இனாக்ரேட்டட் என்னது வர்ச்சுவல் ஹேக்கத்தான், அக்ரி ஹேக்கத்தான்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காரு. எங்கன்ற தான் கேள்வி. ஸோ எங்கள் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி, அங்கே தான் வந்து நரேந்திர சிங் தோமர் லான்ச் பண்ணியிருக்காரு. எதுக்கு இந்த அக்ரிகல்ச்சர் ஹேக்கத்தான், வாட் இஸ் த பர்பஸ் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் சார்ந்த இனோவேஷன் டெக்னாலஜி அதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக, என்னென்னலாம் வேறு மாதிரி இன்புட்ஸ்லாம் கொடுக்க முடியும் இந்த அக்ரிகல்ச்சருக்கு. ஸோ இந்த மாதிரி அக்ரி ஹேக்கத்தான்னா பண்ணுறதுனால இந்தியாவில் வி வில் இன்னும் ஃபார்மர்ஸ், ஒரு மெயினான ப்ரோட்டோகால் தெரியலையா. ஸோ டபுள் த ஃபார்மர்ஸ் இன்கம். ஸோ என்ன மெயினாக என்ன பண்ணும், ஃபார்மர்ஸ் இன்கமை டபுள் பண்ணும் இல்லையா, ஃபார்மர்ஸ் இன்கமை டபுள் பண்ணணும், அதுக்கான விஷயங்கள் தான் இது ஓகேங்களா. ரைட், அடுத்த பாயிண்ட் பாருங்கள், நேஷ்னல் ஃபோக் டான்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கிற எல்லா ஃபோக் டான்ஸையும் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடினாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஓகேங்களா. ஸோ இண்டோர் சொல்லியிருக்காங்க லோகேஸ்வரி, நியூ டெல்லி எஸ் கரெக்ட் தான், நியூ டெல்லி கரெக்ட், பட் இதுக்கு இல்லையா. ஸோ இதான் பாருங்கள், ஸோ யார் ரெண்டு பேர் சேர்ந்து இதை கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்பாங்க இல்லையா. இப்போ நேஷ்னல் ஃபோக் டான்ஸ் ஃபெஸ்டிவல் தெரிஞ்சு போச்சு, எப்போலேருந்து எப்போ, டிசம்பர் லாஸ்ட்லேருந்து நமக்கு தெரியுது. பட் யார் ரெண்டுன்னா, இந்த நார்த் ஜோன் கல்ச்சர் சென்டர், அதாவது ஸோ கலாச்சாரம் மினிஸ்ட்ரி இருக்கலாம், ஸோ என்னது மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கீழே நார்த் ஜோன் கல்ச்சர் சென்டர், ஒரு ஒரு ஜோனுக்கு ஒன்று இருக்குது, சவுத் ஜோனுக்கு இருக்குது. இவங்களும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அதுதான் வந்து இந்த நேஷ்னல் ஃபோக் டான்ஸ் ஃபெஸ்டிவல். ரைட், அடுத்த க்வெஸ்சன் போயிடலாம். ஸோ குளோபல் ஆயுர்வேதா ஃபெஸ்டிவல் ஓகேங்களா. ஸோ குளோபல் ஆயுர்வேதா ஃபெஸ்டிவல் வந்து மார்ச் மாதம் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது எந்த மாதத்துக்கான சம்மிட் ஓகேங்களா, இவங்க எல்லாம் ஒரு வர்ச்சுவல் சம்மிட்டாக பண்ண போகிறாங்க. இதுதான் வந்து வேர்ல்டே ஒரு ஆயுர்வேதாக்காக ஒரு பெரிய ஃபெஸ்டிவலாக பார்க்கப்படுது. இந்த வருஷம் நடக்க போகுது 2021, 2021 நடக்க போகுது. எப்போ நடக்க போகுது, மார்ச். இது எத்தனாவது எடிஷன் அப்படின்னு கேட்குறாங்க, ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். இது எத்தனாவது எடிஷனாக இருக்கலாம் அப்படின்றத கேட்குறாங்க, ஆன்சர் பண்ணுங்கள். குளோபல் ஆயுர்வேதா ஃபெஸ்டிவல் ஓகேங்களா. ஸோ ஆயுஷ் இதுக்காக தான் வேரியஸ் மினிஸ்டர்ஸ்லாம் கூட இருக்கு இல்லையா, ஆயுஷ் அப்போல்லாம் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ எதுக்காகன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனாவது சமிட் சொல்லுங்கள், ஃபோர்த் சொல்லியிருக்காங்க. எஸ் எக்ஸலன்ட்பா, ஆன்சர் இஸ் ஃபோர்த் சமிட் ஓகேங்களா, ஃபோர்த் சமிட். ஸோ அதே மாதிரி தெரியும் ஓகே. ஸோ ஃபோர்த் சமிட் ஓகேங்களா, எங்கே நடக்க போகுதுன்னா கேரளாவில் ஓகேங்களா, எங்கே நடக்க போகுது கேரளாவில். அண்ட் இதை வந்து யார் யார் ஆர்கனைஸ் பண்ணுறான்னு பார்த்துக்கோங்க. யார் வந்து ஆயுர்வேதா மெடிக்கல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அவங்க மற்றும் சிசா ஓகேங்களா. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சிசா அப்படின்னு நியூஸில் இருந்தாங்க. எந்த ஆர்கனைசேஷன் எதுக்காக இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, சென்டர் ஃபார் இனோவேஷன் இன் சயின்ஸ் அண்ட் சோஷியல் ஆக்ஷன். ஸோ இவங்களும் இந்த ஆயுர்வேதா மெடிக்கல் அசோசியேஷன் சேர்ந்து தான் இந்த வருஷத்துக்கான ஒரு வர்ச்சுவல் மீட்டிங் மாதிரி நடக்கிறாங்க. ஸோ இந்த கோவிட் டைம்லன்றதுனால் நாட் சிக்ஸ்த்
நாட் ஆடிபிள்னு சொல்கிறாங்க சுஷ்மா. சரி, வி வில் லுக் இன், ஓகேங்களா? இன்னும் ஆடிபிளாக இல்லையான்னு வி வில் லுக் இன், ஓகேங்களா? ஸோ இதான் வந்து இந்த மார்ச் மாதத்துக்காக நடக்க போகுது. அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, த கவர்மெண்ட் ஆஃப் விச் ஸ்டேட், எந்த ஸ்டேட் ஆனது லான்ச் பேட் ஸ்கீம் அப்படின்னு ஒரு லான்ச் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம், ஓகேங்களா? லான்ச் பேட் ஸ்கீம் யார் அவங்களோட யூத்துக்காக பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேஷ். ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ். ஐ திங்க் இப்போ கேட்குதுன்னு நினைக்கிறேன், மாதிரி என் மெசேஜ் எடுத்திருக்காங்க, யூ சி கேட்குதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ ஆப்ஷன் சி இப்போ மத்திய பிரதேஷ், ஓகேங்களா? ஸோ ஞாபகம் லான்ச் பேட் ஸ்கீம். ஸோ மத்திய பிரதேஷ் எல்லாரும் நமக்கு யார் தெரியும், சிவராஜ் சிங் சௌஹான் தெரியணும். அண்ட் ஹூ இஸ் த கவர்னர்னா ஆனந்திபென் பட்டேல். எதுக்காகனா அங்கே இருக்கிற யூத், ஓகேங்களா, மத்திய பிரதேஷில் இருக்கிற யூத் ஆகட்டும், அவங்க செல்ஃப் சஃபிஷியன்சி அந்த விஷயத்தை கற்றுக்கணும் அப்படிங்கிறது இந்த ரீசெண்டாக. அண்ட் அதே மாதிரி ஸோ இந்த செல்ஃப் சஃபிஷியன்சி நோக்கி போகணுன்றதுக்காக இந்த லான்ச் பேட் ஸ்கீம் இந்த மாதிரி ஆக்கிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ 18 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு ஸ்கில் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், இந்த எஜுகேஷன் ட்ரைனிங் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக இந்த லான்ச் பேட் ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க மத்திய பிரதேஷ் ஸ்டேட். அது மட்டும் இல்லாமல் மத்திய பிரதேஷ் தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆத்ம நிர்பர் இருக்கு இல்லையா, இந்த ஆத்ம நிர்பர் பாரத் அபியான், இதுக்காக முத முதல்ல ஒரு ரோட் மேப், ஓகேங்களா? இது எப்படி இந்தியாவில் பண்ணுறது, ஓகேங்களா, இந்தியாவில் இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம், அண்ட் இதுக்காக ஒரு முத முதல்ல ரோட் மேப் எந்த ஸ்டேட் போட்டாங்கன்னு கேட்டாங்கன்னா அதுவும் மத்திய பிரதேஷ் தான், அதுவும் மத்திய பிரதேஷ் தான். வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், க்வெஸ்சன் நம்பர் 7, ஒரு ஜப்பானீஸ் கம்பெனி ஏதோ ஒன்று இருக்குது, ஓகேங்களா, ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி அண்ட் அது ஒரு கியோட்டோ யூனிவர்சிட்டி, இவங்க ரெண்டு பேர் வேர்ல்டில் முதல் சேட்டலைட் என்ன பண்ண போகிறாங்களா, அவுட் ஆஃப் வுட்டில் போகிற போகிறாங்களா, ஓகேங்களா? ஸோ வேர்ல்டில் ஃபஸ்ட்டு சேட்டலைட் அவுட் ஆஃப் எதில், வுட்டில், ஓகேங்களா? எந்த ஆண்டுக்குள்ளே பிளான் பண்ண போகிறாங்க? சேட்டலைட்டை எதுக்காக இப்போ வுட்டில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வுட்டில் இருந்துச்சுன்னா சேட்டலைட்டு நிறைய ஸ்பேஸ் டெப்ரிஸ் விஷயம் இருக்காது. என்ன இருக்காது? ஸ்பேஸ் டெப்ரிஸ், ஸ்பேஸில் தேவையில்லாத என்ன இருக்குது, குப்பைகள் அதிகமாக இருக்கு இல்லையா, அதுவும் சேர்ந்து சுத்த ஆரம்பிக்கிறது எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் சுற்ற ஆரம்பிக்கிறது, ஒரு சின்ன ஒரே ஒரு ட்ராப் அளவுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்பேஸ் டெப்ரிஸ் ஒரு சேட்டலைட்டையோ வேறு ஏதோ மீடியம் அடிக்கும் போது அது டோட்டல் டிஸ்ட்ரக்ஷனை உண்டாக்கும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக இதே இப்போ வுட்டில் எடுத்துன்னு வந்தாங்க வச்சுக்கோங்களேன், வுட்டில் கவர் பண்ணி எடுத்தாங்கன்னா வுட்டு ஒரு காலத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடும், கண்டிப்பாக பேர்ன் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். எந்த ஆண்டுக்குள்ளே, எஸ் சூர்யா சொல்லியிருக்காங்க, ஆப்ஷன் இஸ் ஏ நினைக்கிறேன், 2023 ஓகேங்களா, 2023 கொண்டு வராங்க. பாருங்க, யூ கேன் சி த இமேஜ், ஓகேங்களா, வுட்ல ஒரு சேட்டலைட், வுட்ல, திஸ் இஸ் த ஜஸ்ட் அ ப்ரோட்டோகால், ஜஸ்ட் அ ப்ரோட்டோகால். அடுத்தது பாருங்க ஸோ இந்த விஷயம், ஓகேங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆனது சாஜ், ஓகே, சவுத் ஏஷியா குரூப் ஃபார் எனர்ஜி. கேட்கலாம் சாஜ்ன்றது என்ன அப்படின்னு கேட்கலாம், இது எதுக்காக, சவுத் ஏஷியா எனர்ஜி செக்யூரிட்டிக்காக. இந்த கமிட்டியை யார் ஹெட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி ராம் வினாய் சாஷி. இது என்னென்னு பார்ப்போம், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், சவுத் ஏஷியா எனர்ஜி செக்யூரிட்டி, இந்தியாவில் எனர்ஜி செக்யூரிட்டி ரெண்டு வார்த்தை பிரிங்க, எனர்ஜி செக்யூரிட்டி. அது என்ன எனர்ஜி செக்யூரிட்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இந்த இப்போ நம்ம கிட்ட என்ன பார்த்துட்ருக்கோம், ஃபோன் பார்த்துட்ருக்கோம், ஃபோனில் சார்ஜ் இருக்குது, இந்த எலக்ட்ரிசிட்டி எல்லாமே எதை சார்ந்திருக்கும், கோலை சார்ந்திருக்கும். எவ்வளோ காலம் இந்த நம்ம கோலை சார்ந்திருக்க முடியும், ஸோ தெர்மல் பவர் பிளான்ட்லேருந்து நம்ம கரண்ட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஒரு கட்டத்தில் இந்த கோல்லாம் இல்லாமல் போயிடுச்சுன்னா கரண்ட்டே நமக்கு என்ன ஆகாது, கரண்ட் நமக்கு அந்த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் இருக்காது இல்லையா. ஸோ இந்த எனர்ஜி செக்யூரிட்டி, ஸோ இங்கேருந்து நம்ம யாருக்காவது எலக்ட்ரிசிட்டி நம்ம என்னது விக்கிரமாக இருக்கணும், வெளியிலேருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி வாங்குற மாதிரி இருக்கணும். ஸோ இதுதான் வந்து எனர்ஜி செக்யூரிட்டி. ஸோ இந்த விஷயத்துக்காக தான் ஒரு சவுத் ஏஷியன் செக்யூரிட்டி, இதுக்காக ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அது பேர் பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியா குரூப் ஃபார் எனர்ஜி சார்ஜ், ஓகேங்களா? நம்ம நெய்பர் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து நமக்கு நல்ல பவர் சோர்ஸாக இருக்கணும், நம்ம எல்லாருக்கும் எனர்ஜி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும், அது ஆயில் அண்ட் கேஸாக இருக்கலாம், இல்லை எலக்ட்ரிசிட்டியாக இருக்கலாம், இது எல்லாம், ஓகேங்களா, போட்டிருக்காங்க. பாருங்கள், லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ஸோ கிராஸ் பார்டர், ஓகேங்களா, கிராஸ் பார்டர் எனர்ஜி ட்ரேட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட்ன்ற மாதிரி. அடுத்த க்வெஸ்சன் போகலாம், இந்த க்வெஷ்சன் ரீசெண்டாக ஐ திங்க் ஐபிபிஎஸ்ல கூட கேட்டிருந்தாங்க நினைக்கிறேன், வாட் இஸ் த கரண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் சீனியர் சிட்டிசன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நடந்த பிஓ மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா பிபிஎஃப், ஓகேங்களா, பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கேட்பாங்க. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கேட்குற விஷயம் இருக்குது, அது சார்னா எனக்கு க்வெஸ்சனும். இங்கே பாருங்கள் என்னென்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் பாருங்கள், ஃபார் பிபிஎஃப்க்கு பார்த்தீங்கன்னா 7.1% இன்ட்ரெஸ்ட் ரேட் கேட்காமல் என்ன கேட்டாங்க இந்த வாட்னா, வாட் இஸ் த மினிமம் அமௌண்ட்னு கேட்டாங்க, மினிமம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 500 மெயின்டைன் பண்ணணும், 500 போடணுன்ற மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ வேரியஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் சுகன்யா சமிருதி யோஜனா, ஓகேங்களா, ஸோ சுகன்யா சமிருதி யோஜனா இருக்குது, எஸ்எஸ்ஏன்னு சொல்லுவாங்க, சுகன்யா சமிருதி யோஜனா, எஸ்எஸ்ஏ, இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அண்ட் யார் என்ன இருக்குது நமக்கு என்ன ஆன்சரிங்க, 7.4, ஏன்னா யார்
யாருக்காக சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்களே 60 பிளஸ் அவங்க ஒரு சேவிங்ஸ் ஸ்கீம் மாதிரி இது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கு 7.4% தராங்க. அடுத்து ஃபார்மர்ஸ்க்காக எஸ்பெஷலி ஒன்று தருவாங்க, அது பேர் கிசான் விகாஸ் பத்ரா, அது 6.8. என்எஸ்சி அப்படின்னா நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டு, இதெல்லாம் ஒரு ஒரு பர்சன்டேஜ் பார்த்துக்கோங்க. நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்போது அதுக்கு முன்னாடி என்ன பர்சன்டேஜ் அப்டேட் பண்ணியிருக்காங்களோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு போயிடுங்க சரிங்களா. அடுத்து பாருங்கள், பிஎம் மோடி ஆனவர் கொச்சியிலேருந்து மேங்களூர் வரைக்கும் நேச்சுரல் கேஸ் பைப்லைனை பில் பண்ணியிருக்காரு. அட் த காஸ்ட் ஆஃப் எவ்வளோ கோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 கோடி. அட் த காஸ்ட் ஆஃப் 3000 கோடி யூ கேன் சி ஃப்ரம் மேங்களூர் டு கொச்சி இங்கே வந்து கேஸ் பைப்லைன். இது எல்லாம் என்ன டெக்னாலஜினா பார்த்தீங்க, ஒன் நேஷன் ஒன் கேஸ் கிரிட் ஓகேங்களா. உங்களுக்கு தெரியும் இப்போ நிறையா விஷயம் வந்துட்டுருக்கு இல்லையா, ஒன் நேஷன் ஒன் டேக்ஸு, ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ், ஒன் நேஷன் ஒன் எக்ஸாம் ஓகேங்களா, ஒன் நேஷன் ஒன் எக்ஸாம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்துட்டுருக்கும் போது இது ஒன் நேஷன் ஒன் கேஸ் கிரிட்ன்ற மாதிரி. இப்போ பாருங்கள், பெட்ரோல் விலை அதிகமாகுது, பெட்ரோல் விலை அதிகமானா டீசல் அதிகமானா இது எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணணும்னு உண்மை தான். பட் ஒரு கவர்மெண்ட்ன்றது, ஃபார் எக்ஸாம்பிள் குஜராத் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெட்ரோல் மட்டும் நம்பி இல்லாமல் கேஸ் பைப்லைன்ஸை ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருக்காங்க, லே பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இந்த கேஸ் பைப்லைன்ஸை லே பண்ணதுனால அவங்க இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும் இது எல்லாருமே எதை நம்பி இல்லை, பெட்ரோல் டீசல் நம்பி இல்லை, அப்போ அவங்க கேஸை நோக்கி போகிறாங்க, நேச்சுரல் கேஸை நோக்கி போகிறாங்க. இதுதான் ஒரு மிஷினரி. குஜராத்தில் இந்த விஷயம் எப்பயோ பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இந்த குஜராத்தில் பண்ண இந்த கேஸ் பைப்லைன் ப்ராஜெக்டை இந்தியா ஃபுல்லாகவே எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு பார்த்துட்ருக்காங்க. அதோட எய்ம் தான் பார்த்தீங்கன்னா ஒன் நேஷன் ஒன் கேஸ் கிரிட்ன்ற மாதிரி. ஸோ இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, 3000 கோடி ஓகேங்களா. அடுத்தது தெரியும், பெட்ரோலிய அமைச்சர் யாருன்னு தெரியும், தர்மேந்திர பிரதான். இவர் ஒரு மைக்ரன்ட் செல், மைக்ரன்ட் ஒர்க்கர் செல், அதாவது யார் யார் என்னென்ன டேட்டா அவங்கள பற்றி கலெக்ட் பண்ணுறது, இந்த மைக்ரன்ஸ் இருக்காங்களா அவங்களோட டேட்டா கலெக்ட் பண்ணுறது எங்கே இனாகிரேட் பண்ணியிருக்காருன்னா சூரத் ஓகேங்களா, சூரத் ஹூசன் குஜராத் நமக்கு தெரியும். ஸோ தர்மேந்திர பிரதான் டு ஹெல்ப் ஒடியா மர்ச்சன்ட், ஓ ஒடியா மைக்ரெண்ட் ஓகேங்களா, ஒடிசாவை சேர்ந்த மைக்ரெண்ட்ஸு அண்ட் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ், யார் யார் என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்களோ அவங்களோட ஒரு விஷயம் மாதிரி கலெக்ட் பண்ணுறதுக்காக சரிங்களா. இனிஷியேட்டிவ் ஆஃப் யார் பாருங்கள், சூரத்தில் எடுத்து வந்திருக்காங்க, அப்போ சூரத் முனிசிபல் கார்பரேஷன் தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அடுத்தது பாருங்கப்பா, ROTDEP வெரி இம்பார்ட்டண்ட், ROTDEP இதோட ஃபுல் ஃபார்மே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பார்த்துக்கோங்க. ஸோ ரெமிஷன் ஆஃப் டியூட்டீஸ் அண்ட் டாக்ஸஸ் ஆன் எக்ஸ்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ். முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ROTDEP எப்படி இருந்துச்சுன்னா MEIS இருந்துச்சு, மீஸ் அப்படின்னு இருந்துச்சு ஓகேங்களா, மர்ச்சன்டீஸ் எக்ஸ்போர்ட் இன்சூரன்ஸ்ன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ இது ROTDEP, அதாவது யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு ஸோ கேரண்டி ஸ்கீம் மாதிரி இது ஓகேங்களா. இது எப்போ வந்து எல்லா எக்ஸ்போர்ட் குட்ஸ்க்கும் இது இல்லை, இது எல்லா எக்ஸ்போர்ட் குட்ஸ் எல்லா எக்ஸ்போர்ட் பண்ணுற பொருட்களுக்கும் இது எந்த ஆண்டு வரப்போகுது, எந்த நாள் வரப்போகுதுன்னா January 1, 2021 அன்றைக்கி இது ஃபுல்லாகவே வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. January 1, 2021 வரைக்கும் இது ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்த க்வெஸ்சன் போயிடலாம், எந்த ஸ்டேட் ஆனது கிசான் கல்யாண் மிஷன் ஓகேங்களா, கிசான் கல்யாண் மிஷன். ஸோ இது ஒரு ஃபார்மர்ஸ் வெல்ஃபேருக்காக, ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த ஃபார்மர்ஸ் ஸ்ட்ரைக் போயிட்டுருக்கு. ஸோ இந்த விஷயம்லாம் கொஞ்சம் அப்பீஸ் பண்ணுறதுக்காக இன்னுமே கவர்மெண்ட் வந்து ஃபார்மர்ஸ்க்கு நிறையா நல்லதும் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் சிலது இந்த ஃபார்மர்ஸ் பில்லை அப்போஸ் பண்ணுற விஷயம் ஃபார்மர்ஸ்கிட்ட கேட்டு இருக்கணும் அப்படின்ற விஷயம் தான் அப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்க, உத்தரப்பிரதேசம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கிசான் கல்யாண் மிஷன் எடுத்து வந்திருக்காரு. ஸோ இது யோகி ஆதித்யநாத் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதெல்லாம் நீங்கள் தயவுசெய்து டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க, நாங்கள் ஃபார்மர்ஸ் உங்களோட நல்லதுக்காக தான் சில விஷயங்கள் பண்ணுறோம், இதுவும் நாங்கள் உங்கள் நல்லதுக்காக தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கிசான் கல்யாண் மிஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சரிங்களா. டு எதுக்காக, எல்லாமே டு டபுள் த ஃபார்மர்ஸ் இன்கம், 2022 இந்தியாவில் விவசாயிகளோட வருமானத்தை 2 படியாக கூட்டுறதுக்காக இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா, பார்த்துடலாம் நீங்கள். ஸோ யோகி ஆதித்யநாத் இருக்காரு. ஸோ இதுதான் கிசான் கல்யாண் மிஷன். அடுத்தது போயிடலாம், அடுத்தது பாருங்கள் ஒரு முக்கியமான விஷயம், முக்கியமான கேள்வி. யூனியன் ரயில்வேஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் ஓகேங்களா, பியூஷ் கோயல் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரைட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் போர்ட்டல், ஃப்ரைட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் போர்ட்டல் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காரு. இது எது மாதிரினா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் மாதிரி, அதாவது இந்தியாவில் EODB ஒன்று இருக்குது கேள்விப்பட்டிருக்கும், EODBனா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். ஒரு கம்பெனியானது உள்ளே வராங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு சுற்றுச்சூழலை வச்சுருக்கீங்க, எந்த அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான என்விரான்மெண்ட் வச்சுருக்கீங்க, அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்லேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ணுறதுலேருந்து லேண்டு ப்ரொவைட் பண்ணுறதுலேருந்து வாட்டர் கனெக்ஷன் ப்ரொவைட் பண்ணுறதுலேருந்து அவங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்குற வரைக்கும் எந்த அளவுக்கு அந்த கம்பெனிஸ்க்கு நீங்கள் ஈஸியாக ஆக்குறீங்கன்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், இது பிஸ்னஸ். அதே மாதிரி ரயில்வேலையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீட்டுனா குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா, குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, இது எந்த அளவுக்கு ஈஸியாக டெவலப் பண்ணுறது ஆர் அதை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்றதுக்காக கொண்டு வந்திருக்காரு. எங்கே கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா கேட்கலாம் அவங்க,
கான்ஸ்டிடியூன்சி ஆஃப் பியூஷ் கோயல் எங்கன்னு கேட்டாங்க. அப்போ நீங்க பாருங்க, ஃப்ரீ டு பிசினஸ் டெவலப்மெண்ட் போர்ட்டல் யார் கொண்டு வந்தா அது ஒரு கேள்வி. இங்க பியூஷ் கோயிலோட என்னன்னு கேட்கறாங்க. ஸோ ஜார்க்கண்ட்ல இருக்கு, ஓகேங்களா, வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல ஹூ ஹாஸ் பீன் அப்பாயின்ட் அஸ் த ஃபர்ஸ்ட் டெபுட்டி ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷன். ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷனோட ஃபர்ஸ்ட் டெபுட்டி ஜெனரல் செக்ரட்டரி யார்னு கேட்டாங்க, அபிஷேக் யாதவ். ஓகேங்களா, ஆப்ஷன் சி இஸ் அபிஷேக் யாதவ். இவர் வந்து இந்தியாவோட ஃபார்மர் ஃபுட்பால் பிளேயர் தான் அவர், அபிஷேக் யாதவ். ஸோ ஃபர்ஸ்ட் முதல் முறையாக ஒரு இந்தியன் பிளேயரை கூட்டு வந்து ஒரு ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷனில் ஒரு பெரிய லெவலில் போஸ்ட் உண்டாக்கியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, அபிஷேக் யாதவ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு வெரி இம்பார்ட்டண்ட் ரெண்டு போன மாதம் விஷயம் வந்துச்சு, பிஐடிஎஃப்னு சொல்லுவாங்க. பிஐடிஎஃப் என்றால் பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட். ஓகேங்களா, பேமெண்ட் இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் ஃபண்ட். ஓகேங்களா, அதுக்கு எவ்வளோ கோடி கூட, 345 கோடி. ஓகேங்களா, ஃபார் 3 இயர்ஸ், 2023 வரைக்கும் இந்த பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. பிஐடிஎஃப்னு யார், ஆர்பிஐ வந்து இதை இன்ஸ்டியூஷன் பண்ணியிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன கேட்குறாங்க, இங்கே பிஐடிஎஃபில் பினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஐன்னு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, டீன்னு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சூப்பர், லோகேஷன் சொல்லியிருக்காங்க அபிஷேக் யாதவ்க்குன்னு. எஃப் தெரிஞ்சுக்கோங்க ஃபண்ட். அப்போ இங்கே என்ன கேட்குறாங்க, ஐ ஸ்டாண்ட் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சிம்பிள், ஐ ஸ்டாண்ட் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கிருக்காங்கன்னு பாருங்கள், 345 கோடின்ற மாதிரி. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், வெரி ஈஸி க்வெஸ்சன். வேர்ல்டுலே 600 மெகாவாட்டை சார்ந்து சோலார் பவர் ப்ராஜெக்டை கட்ட போகிறாங்க, 2023 முடிக்க போகிறாங்க. எந்த ஸ்டேட் பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்டேட்டாக இருக்கும் ஆப்ஷன் சொல்லுங்க பார்ப்போம், எந்த ஸ்டேட்டாக இருக்கும். இந்த ஸ்டேட்டில் தான், இந்த ஸ்டேட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஏஷியாவிலேயே பெரிய சோலார் பிளான்ட் கூட இருக்க சொல்கிறாங்க. ஏஷியாவிலேயே பெரிய சோலார் ஒரே யூனிட். ஓகேங்களா, ஸோ ஒரே இடத்துல அதிக அளவில் சோலார் பிளான்ட்ஸ் வந்து இதே ஸ்டேட்டில் தான் இருக்குது. எங்கே இருக்கு சொல்லுங்க பார்ப்போம், ட்ரை டு கமெண்ட். இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சு போச்சுன்னா இதுவும் தெரிஞ்சிடும். ஓகேங்களா, இது நம்ம நவம்பர் மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் கூட பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ ரேவா சோலார் பிளான்ட். ஓகேங்களா, ஸோ ரேவா சோலார் பிளான்ட்டுன்னு நம்ம பார்த்தோம், ரேவா சோலார் பிளான்ட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பெருசாக கட்டப்படுது, ஒடிஷா கிடையாது. ஆப்ஷன் இஸ் பி, மத்திய பிரதேஷ். எக்ஸலன்ட், சூர்யா சொல்லியிருக்காரு மத்திய பிரதேஷ். ஓகேங்களா, மத்திய பிரதேஷ் தான் அதுதான் ஆன்சர் பாருங்கள், மத்திய பிரதேஷ் தான். வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சோலார் எங்கே இருக்குது, சோலார் எனர்ஜி ப்ராஜெக்ட் எங்கே கட்டுறாங்க, சாரி, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் சோலார். ஓகேங்களா, ஃப்ளோட் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜ் நீங்கள் பார்த்துருக்கலாம். அது எங்கே இருக்குது, மத்திய பிரதேஷில், எந்த ரிவர் மேலே, ஓம்காரேஸ்வர் டேமில். ஓம்காரேஸ்வர் டேம் ஆன் என்ன ரிவர், நர்மதா ரிவர். இது கூட கேட்கலாம் இல்லையா, எந்த ரிவர் மேலே, அண்டு எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கிருக்காங்க இதுக்காக, 3000 கோடி. ஞாபகம், 3000 கோடி. இதுக்கு 3000 கோடி, இதுக்கு முன்னாடி கட்டினா நேச்சுரல் கேஸ் பைப்லைன், அதுக்கும் 3000 கோடி. ஸோ எது அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்ன்ற மாதிரி கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், கொஞ்சம் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, உஜாலா அப்படின்ற மாதிரி திட்டம் இருக்க, உஜாலா உன்னத் ஜோதி ஃபார் அஃபோர்டபுள் எல்இடி. ஸோ எல்இடிஸ் வந்து வீட்டில் நான் கொடுத்தாங்க, பார்த்துருப்பீங்க வீட்டில் இருக்கிற இந்த குட்டு பல்ப்னா எடுத்துகிட்டு இந்த எல்இடி ஸ்கீம் கொடுத்துருப்பாங்க. இதை எடுத்துகிட்டு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிக்ஸ் இயர்ஸ். ஓகேங்களா, ஸோ 2015 தான் இந்த எடுத்துகிட்டு வந்தாங்க. இதை யார் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா, எனர்ஜி எஃபிஷியன்சி சர்வீஸ் லிமிட்டட்ப்பா. இதுவும் கேட்பாங்க, இஇஎஸ்எலோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்றது கேட்க வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா, இஇஎஸ்எல்ன்றது எனர்ஜி எஃபிஷியன்சி சர்வீஸ் லிமிட்டட். ஓகேங்களா, எனர்ஜி எஃபிஷியன்சி சர்வீஸ் லிமிட்டட் தான் இந்த இஎஸ்எல், இவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாருங்கள், இந்தியா ஒரு கிராண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, கிராண்ட்னா வட்டி காசு கொடுக்குறதுல அவங்களுக்கு ஒரு இனமாக கொடுக்குற மாதிரி, ஒரு அசிஸ்டன்ஸை ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இந்தியா ஒரு கிராண்ட்டு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ, 19 கோடி. யாருக்கு, ஆஸ் அ பார்ட் ஆஃப் போஸ்ட் குவாக்னா எர்த் குவாக் வந்த அப்புறம், டு பில்ட் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன். எர்த் குவாக் வந்ததால் அவங்க ஸ்கூல் காலேஜ்லாம் சில இருந்திருக்கலாம், இருந்ததுக்காக அவங்களுக்கு ஒரு சில காசு தராங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி, நேபாள். ஓகேங்களா, ஆன்சர் சி, நேபாள். ஓகேங்களா, ஸோ 2015 எர்த் குவாக் ஆச்சு இல்லையா, ஸோ அதுக்கு இப்போ தான் வந்து காசு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெய்லி 19.20 க்ரோஸ். அடுத்தது போயிடலாம்ப்பா. ஓகேங்களா, இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா, கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. 30.6 க்ரோ, அவங்க ஊரில் இந்த 30.6 கோடி, நம்ம காசு படி பார்த்தோம்னா 19.21 க்ரோஸ் தான். ரைட்டுங்களா, அடுத்தது போகலாம் பாருங்கள். எந்த கண்ட்ரியானது கண்டக்டட் இஸ் டெவலப்டு டெவலப் கைடட் மிசைல் லான்ச் ராக்கெட் சிஸ்டம். ஓகேங்களா, ஒரு ராக்கெட் சிஸ்டம் லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த கண்ட்ரி, ஃபத்தே ஒன் அப்படின்றது. இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா எஸ் ஆகாஷ், அருண்ஜேட்லி. அருண்ஜேட்லி எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, அருண்ஜேட்லி எது. ஸோ திடீர்னு நீங்கள் ஏன் அருண்ஜேட்லி வந்தான்னு தெரியல, மேபி வேறு ஏதாவது கொஞ்சம் யோசிச்சு சொல்லிட்டுங்க நினைக்கிறேன். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபத்தே ஒன் அப்படின்ற ராக்கெட் லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட், எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ட்ரி நம்ம நேற்று பார்ட் 1 கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம். ஸோ ஷாஹின்
ஓகேங்களா ஷாஹின் மூணுன்ட்டு லான்ச் பண்ணாங்க எந்த கண்ட்ரி சொல்லுங்க பார்ப்போம் ஷாஹின் மூணுன்னு சொல்லிட்டு ஒரு லாங் ஒரு பேலஸ்டிக் மிசைல் லான்ச் பண்ணாங்க அவங்க தான் இட்ஸ் நாட் ரஷ்யா கிடையாது பாகிஸ்தான் ஓகேங்களா பாகிஸ்தான் ஆர்மி தான் பாகிஸ்தான் தான் நேற்று பார்த்தோம் ஒரு மிசைல் கூட லான்ச் பண்ணாங்க சர்ஃபேஸ்லேருந்து சர்ஃபேஸ் மிசைல் லான்ச் பண்ணாங்க பார்த்தோம் இல்லையா ஸோ இந்தியாவில் அக்னி அந்த மாதிரிலாம் இருக்குது இவங்க வந்து சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல் லான்ச் பண்ணியிருக்காங்க யார் பாகிஸ்தான் ஆர்மி ஓகேங்களா பாகிஸ்தான் எல்லாமே யூ கேன் சி ஃபத்தே ஒன் அடுத்து பாருங்க இந்தியா இஸ் செட் டு ஹெட் ஹவு மெனி இம்பார்ட்டன்ட் கமிட்டிஸ் ஆஃப் யூஎன்எஸ்சி நம்ம இன்டர்நேஷனல் குரூப்பிங்ஸ் அப்படி வீடியோ கூட பண்ணியிருக்கோம் அதில் யூஎன்எஸ்சி நம்ம பேசியிருக்கோம் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இதில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க மொத்தம் 15 மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா 15 மெம்பர்ஸில் இந்தியா மொத்தம் 5 பர்மனன்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க இந்தியான்றது 10 நான் பர்மனன்ட் மெம்பர்ஸில் இருக்காங்க இப்போ எத்தனை எத்தனை கமிட்டி நம்ம ஹெட் பண்ணுறோன்னா மொத்தம் 3 கமிட்டிப்பா ஓகேங்களா 3 கமிட்டி அந்த 3 கமிட்டியும் கீழே பார்த்துக்கோங்க என்னென்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஸோ தாலிபான் சாங்ஷன் கமிட்டி ஓகேங்களா கவுண்டர் டெரரிசம் கமிட்டி அப்புறம் லிபியன் சாங்ஷன் கமிட்டி இந்த 3 கமிட்டி தான் எஸ் எஸ் சூர்யா சூப்பர் ஸோ இந்த 3 கமிட்டி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பண்ணுறோம் 3 கமிட்டி தான் நம்ம ஹெட் பண்ணுறோம் அடுத்தது பாருங்கள் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் ஹைவே நம்ம தெரியும் நிதின் கட்காரி இருக்கார் இல்லையா நிதின் கட்காரியானவர் அப்புறம் நேஷனல் ஹைவேஸ் ப்ராஜெக்ட் நேஷனல் ஹைவேஸ் ப்ராஜெக்ட்டு 5800 கோடிக்கு செலவு பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்டேட்டில் எந்த ஸ்டேட்டில் இருக்கும் மேக்ஸிமம் நிதின் கட்காரி எந்த ஊர் மகாராஷ்டிரா சார்ந்தவர் ஸோ மகாராஷ்டிரா மேக்ஸிமம் இருக்கும் ஆன்சர் பாருங்கள் மகாராஷ்டிரா ஓகேங்களா இவர் எந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து வராருன்னு நிதின் கட்காரி நாக்பூர் ஓகேங்களா நாக்பூர் கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் எம்பி ஆயிருக்காரு அப்புறம் ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டண்ட் பர்சன் ஆஃப் பிஜேபி அண்ட் இவருக்கு மினிஸ்ட்ரி அவர் ரோட் டிரான்ஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ யாருன்னு பார்த்துக்கோங்க எந்த ஸ்டேட்டு மகாராஷ்டிராவில் காசு ஒதுக்கிறாங்க 5000 கோடி அடுத்தது பாருங்கள் சென்டர் வந்து ஒரு ஆடியன்ஸ் கம்யூனிகேட் பண்ணாங்க என்னென்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் கேடரை ஆல் இந்தியா ஆஃபீஸ் கமிட்டி அது சச் அஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் வித் அக்மூத் கேடர் இது என்ன அக்மூத் கேடர் முதல்ல இந்த விஷயம் இந்த கரண்ட் அஃபேர்ஸே புரியல அப்படின்றது இருக்காதிங்க இதுவே ஒரு கான்செப்ட் தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் பில்னு கொண்டு வந்தாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் பில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் பில் கொண்டு வந்தாங்க ரீஆர்கனைசேஷன் அமெண்ட்மெண்ட் பில் இதுபடி அக்மூத் கேடர்ப்பா அக்மூத் கேடர் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் நம்ம ரேங்கிங் செலக்ட் ஆகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த கேடர் ஒன்று வந்து ஹோம் கேடர் நீங்கள் வந்து டாப் ரேங்க் வந்தீங்கன்னா ஹோம் கேடர் வரும் அப்படி இல்லை கொஞ்சம் கீழே இருக்கும்போது அக்மூத் கேடரா அக்மூத் கேடர் நீங்கள் கேட்கலாம் அக்மூத் கேடர் கேட்டிங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் கோவா மிசோரம் மற்றும் இந்தியாவை சார்ந்த யூடி எல்லாத்துக்குமே போடுவாங்க இந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் மாறி மாறி போஸ்டிங்ஸ் ஆகிட்டே இருப்பீங்க எங்கெங்கே அருணாச்சல் பிரதேஷ் கோவா மிசோரம் இங்கே என்ன கேட்குறாங்க அப்போ அக்மூத் கேடரில் ஏஎம்னு கேட்டாங்க கேட்குறாங்க அப்போ என்ன சொன்னோம் இப்போதான் அருணாச்சல் பிரதேஷ் மிசோரம் சொன்னோம் இல்லையா ஆப்ஷன் என்னது பி தானே ஆப்ஷன் பி தானே புரிதுங்களா இப்போது அதில் யூடி சொன்னோம் இல்லையா அக்மூத்தில் யூடின்னு சொன்னோம் இல்லையா இப்போ இந்த யூடி இருக்குது யூடியில் பாண்டிச்சேரி டெல்லி சண்டிகர் தான் இருக்குது இதில் என்ன கிடையாது இப்போது ஜம்மு அண்ட் காஷ்மீரை ஆட் பண்ணாங்க அப்போ இனிமேட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூடி கூட அக்மூத் கேடரில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த அக்மூத்து அதுதான் இந்த பில்லு கூட இதுதான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் பில் இந்த பில்லில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் பில் என்ன பண்ணுறாங்க சிம்பிளாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூடிஆர்ச்சு அதை தூக்கி இனிமேட்டு நீங்களும் அக்மூத் கேடருக்குள்ளே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க அப்போ இப்போ ஒருத்தர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அருணாச்சல் பிரதேஷ் கோவா மிசோரம் பல யூடிக்கு போவார்ல இனிமேல் எந்த யூடிலையும் அவங்க போஸ்ட் ஆவாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக் என்ற யூடிலையும் போஸ்ட் ஆகுங்கப்பா சிம்பிளான விஷயம் ரைட்டுங்களா அடுத்து போகலாம் ஸோ செரி பிளாசம் மாவா ஃபெஸ்டிவல் பாருங்கள் செரி பிளாசம் அப்படி அப்படின்னாலே செரி பிளாசம் ஃபெஸ்டிவல் எங்கே நடக்கும்னா மேகாலயா தான் ஓகேங்களா ஆப்ஷன் சி தான் ஜென்ரலாக பட் என்ன கேட்டிருக்காங்க செரி பிளாசம் மாவோ ஃபெஸ்டிவல் ஓகேங்களா செரி பிளாசம் மாவோ ஃபெஸ்டிவல்ன்றது ஆப்ஷன் ஏ மணிப்பூர் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது செரி பிளாசம்னா மேகாலயா பட் இங்கே செரி பிளாசம் மாவோ ஃபெஸ்டிவல்னா தட் இஸ் மணிப்பூர் ஓகேங்களா இங்கே பாருங்க ஸோ ஒன் ஆஃப் த ஸோ டூரிசம் பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் மாவோ ஃபெஸ்டிவல் மணிப்பூர் இதை கூட வேர்ச்சுவல் மீட்டிங்காக ஒன்று யார் மணிப்பூரோட சிஎம் பாருங்கள் பிரண் சிங் சொன்னோம் இல்லையா அங்கே மணிப்பூரோட கவர்னர் நெஜ்மா ஹெப்துல்லா பார்த்துருப்பீங்க இங்கே பிரண் சிங் அவர் வந்து வேர்ச்சுவல் சம்மிட் ஒன்று பண்ணார் வேர்ச்சுவல் சம்மிட் இப்போ தான் ரீசெண்டாக நடந்துச்சு இந்த செரி பிளாசம் மாவோ ஃபெஸ்டிவல் அடுத்து பாருங்கள் என்ஐஎக்ஸி ஓகேங்களா என்ஐஎக்ஸின்றது நேஷனல் இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஐடியன் ப்ரொமோட் ஐடியன் நாங்கள் ப்ரொவைட் பண்ணோன்னு சொல்கிறாங்க இந்தியாவில் சார்ந்த எல்லா அஃபிஷியல் லாங்குவேஜும் இது கரண்ட் அஃபேர்ஸாக அவங்களுக்கு தெரிலனாலும் பேசிக்காக இந்தியாவில் எவ்வளோ அஃபிஷியல் லாங்குவேஜ்னா ஆப்ஷன் சி 22 அஃபிஷியல் லாங்குவேஜ் எவ்வளோ அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்குது 22 அஃபிஷியல் லாங்குவேஜ் அதை வச்சாலே இந்த க்வெஸ்சனை போட்டுடலாம் ஆன்சர் இஸ் சி நேஷனல் இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா
ஓகேங்களா இன்டர்நெட் யூஸ் இன்டர்நெட் சர்வீஸை இந்தியாவில் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒரு முக்கியமான ஆர்கனைசேஷன் எஸ் மேகாலயா பாகிஸ்தான் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க லைக் இப்போ தான் அந்த கொஷின் வரீங்கன்னு நினைக்கிறேன் ஃபாஹின் கொஷின் வரீங்கன்னு நினைக்கிறேன் சரி அடுத்து பார்ப்போம்பா அடுத்த பாருங்கள் நேற்று பார்த்ததான் ஸோ ஜனவரி 9 அப்படின்றது ஜனவரி 9 அன்னைக்கு நமக்கு ஒரு முக்கியமான டே தெரியும் பிரவசிய பாரதி திவாஸ் ஓகே ஜனவரி 9 1915 ஆனது ஸோ மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு வராரு அப்படின்னு பார்த்துருக்கோம் அதனால தான் அந்த டேவை எவ்வாறு கொண்டாடுறோம் பிரவசிய பாரத திவாஸ் அப்படின்னு கொண்டாடுறோம் இந்த தீம் இந்த ஆண்டுக்கானது தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட்டிங் டு ஆத்ம நிர்பர் ஓகேங்களா இந்த ஆண்டுக்கான தீம் கேட்டாங்கன்னா கான்ட்ரிபியூட்டிங் டு ஆத்ம நிர்பர் எஸ் லோகேஸ்வரி சம குட் குட் கான்ட்ரிபியூட்டிங் டு ஆத்ம நிர்பர் இதுதான் ஆன்சர் ஓகேங்களா பார்த்துலாம் நீங்கள் ஓகேங்களா எத்தனாவது 16th பிரவசிய பாரதி எத்தனாவது பிரவசிய பாரதி திவாஸ் எந்த எடிஷன் கொண்டாடுறாங்கன்னு கூட கேட்கலாம் 16th எடிஷன் கொண்டாடுறாங்க ஞாபகத்துக்கோங்க அடுத்தது பாருங்கள் பி கே புரவர் ஓகேங்களா பி கே புர்வார் ஆர் புரவர் அப்படின்றது எந்த கம்பெனியோட சிஎம்டியாக இருக்கார் பார்த்தீங்கன்னா வி கிடையாது புதுசாக வந்திருக்கு எம்டிஎன்எல்பா ஓகேங்களா எம்டிஎன்எல் யூ கேன் சி மகாநகர் டெலிஃபோன் நிகம் லிமிடெட் பிஎஸ்எல் மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா ஸோ அதுதான் அதுக்கு இவங்க என்ன இருக்காங்க பி கே புரவராக இருக்காங்க ஆப்ஷன் இஸ் எம்டிஎன்எல் அடுத்தது பாருங்கள் இந்தியா அண்டு எந்த கண்ட்ரியும் மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேல் உங்களுக்கு தெரியும் இந்தியாவும் இஸ்ரேல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்தியாவும் இஸ்ரேலும் நிறைய பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் பார்ட்னர்ஸ் இஸ்ரேலை சார்ந்த நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நம்ம வந்து வாங்கியிருப்போம் ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது இந்தியான எந்த கண்ட்ரி டிஃபென்ஸ் சிஸ்டமில் ரொம்ப நல்லா வெல்வஸ்டாக டிஃபென்ஸ் சிஸ்டமில் ஒருங்கிணைஞ்சு கோஆர்டினேட்டாக ஒர்க் பண்ணுவாங்கன்னா இஸ்ரேல் கூட தான் ஓகேங்களா இந்தியா இஸ்ரேல் தான் எம்ஆர்எஸ்ஐஎம் அதோட ஃபுல் ஃபார்ம் கூட என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ரைட்டுங்களா அடுத்தது பாருங்கள் சென்டர் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க 37 crore எதுக்காகனா பர்ஷுரம் குந்து பில்கிரிமேஜ் சைட் இந்த பர்ஷுரம் குந்து பில்கிரிமேஜ் சைட்டுன்றது எங்கே இருக்குன்னா அருணாச்சல் பிரதேஷில் இருக்குது அருணாச்சல் பிரதேஷில் ஒரு முக்கியமான ரிவர்னு உங்களுக்கு தெரியணும் அந்த ரிவர் பேர் லோஹித் ரிவர் தெரிஞ்சுக்கோங்க ரிவர் பேர் லோஹித் ரிவர் இந்த திடீர்னு கேட்கலாம் லோஹித் ரிவராக இருந்து எங்கே பாஸ் பண்ணது எங்கே பாஸ் பண்ணது அருணாச்சல் பிரதேஷ் இந்த லோஹித் ரிவரில் இந்த பில்கிரிமேஜ் ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது ஓகேங்களா இந்த லோஹித் ரிவரே முதல்ல என்னது இட் இஸ் எ ட்ரிபியூட்டரி ஆஃப் பிரம்மபுத்திரா ஓகேங்களா பிரம்மபுத்திரா ரிவரோட ஒரு ட்ரிபியூட்டரி பார்த்தீங்கன்னா இந்த லோஹித் ரிவர் புரியுதுங்களா அங்கே தான் இந்த பிரஷுரம் குந்த் பில்கிரிமேஜ் அப்படின்றது ஆண்டுதோறும் நடக்குது இதை நீங்கள் நிறைய படத்தில் கூட பார்த்துருக்கலாம் இந்த லோஹித் ரிவர் ஓகேங்களா இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் இங்கே கனெக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் விச் ஸ்டேட் லான்ச் கிருஷ்ணி சஞ்சீவனி வேன்ஸ் ஓகேங்களா கிருஷ்ணி சஞ்சீவனி வேன்ஸ் யார் லான்ச் பண்ணுறாங்கன்னா பிஎஸ் எடியூரப்பா அவர் தான் லான்ச் பண்ணியிருக்காரு ஸோ ஆப்ஷன் இஸ் டி பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஓகேங்களா எதுக்காக பாருங்கள் 40 வேன்ஸ் மொத்தம் 40 வேன் விட்டுருக்காரு எதுக்காக வேரியஸ் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுக்கு போய் அவங்களோட வாட்டர் சாயிலு இதுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ணலாம் என்ன பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் உங்கள் சாயில் இவ்வளோ பூரா இருக்குது அந்த சாயில் ஃபெர்டிலிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து யூஸ் பண்ணாதீங்க அதுக்கு பதிலாக வேரியஸாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த எல்லா அட்வைஸும் கொடுப்பாங்க இந்த வேன்ஸ் அது அவங்க இந்த கர்நாடகா ஸ்டேட் ஃபுல்லாக போகும்போது இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ஃபார்மர்ஸ்க்கு தேவையான விஷயம் ஓகேங்களா ஆப்ஷன் இஸ் டி கர்நாடகா எஸ் லோகேஷரி சூப்பர் லோஹித் ரிவர் மணிப்பூர் எஸ் ஃப்ளோட்டிங் எஸ் மணிப்பூர்னு சொல்ல போனால் அந்த ஃப்ளோட்டிங் நேஷனல் பார்க் ஓகேங்களா ஃப்ளோட்டிங் பார்க்னு சொல்கிறீங்க ஃப்ளோட்டிங் நேஷனல் பார்க்னு நினைக்கிறேன் பக்கா அடுத்தது போயிடலாம் பிஐஎஸ் சொல்லுவாங்க இல்லையா பிஸ் ஓகேங்களா பிஸ் இருக்காங்க இல்லையா பியூரோ ஆஃப் இந்தியா ஸ்டாண்டர்ட் அவங்க எத்தனாவது ஃபவுண்டேஷன் டேவை 6th January அன்னைக்கு கொண்டாடுறாங்கன்னா 74th ஃபவுண்டேஷன் டே ஓகேங்களா 74th ஃபவுண்டேஷன் டே ஓகேங்களா வேறு இம்பார்ட்டன் இது மாதிரி தெரிஞ்சுக்கோங்க பை ஸோ இதை போய் யார் அட்டன் பண்ணா அப்படின்னா பியூஷ் கோயல் ஓகேங்களா பியூஷ் கோயில் தான் அட்டன் பண்ணார் ஓகேங்களா பியூஷ் கோயல் தெரியும் ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் இது எல்லாமே மினிஸ்டர் சார்ந்தவர் தான் நம்ம பியூஷ் கோயல் அடுத்து பாருங்கள் இஸ்ரோ ஆனது இந்தியாவில் எவ்வளோ அட்டால் டிங்கரிங் லேப்ஸ் எடுத்துன்னு வந்தால் யாருன்னா நீத்தி ஆயோக்பா ஓகேங்களா நீத்தி ஆயோக் தான் அந்த அட்டால் டிங்கரிங் லேப்ஸ்ன்னு கொண்டு வராங்க அட்டால் டிங்கரிங் லேப்ஸ்ன்றது நீத்தி ஆயோக் கொண்டு வர நீத்தி ஆயோக் நேஷனல் இன்ஸ்டியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அவங்க கொண்டு வராங்க இல்லையா அவங்க எதுக்காகனா இந்தியாவில் இருக்கிற ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஆகட்டும் இந்தியாவில் வேரியஸ் மைண்ட்ஸ் யூஸ் வேரியஸ் இந்த ஸ்கூல் லெவலில் பசங்க நிறையா என்ன ஆகணும் சயின்ஸ் சார்ந்த விஷயங்கள்லாம் நிறையா டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த அட்டால் டிங்கரிங் லேப்ஸ் கொண்டு வராங்க இது ஸ்பேஸ் எஜுகேஷன் சார்ந்ததும் ப்ரொமோட் பண்ணுறாங்க இஸ்ரோ இந்த அட்டால் டிங்கரிங் லேப்ஸை வச்சுக்கிட்டு ஸ்பேஸ் விஷயங்களும் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்று தரணும் இதுக்காக எத்தனை டிங்கரிங் லேப்ஸ்னு பார்த்தீங்கன்னா 100 அட்டால் டிங்கரிங் லேப்ஸை கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா 100 எஸ் பக்கா 74 சொல்லிக்கோங்க 74 முன்னாடிங்களா எஸ் சூப்பர் சூப்பர்ப்பா சூப்பர் ஹரிகரன் பக்கா ஸோ ஆன்சர் இஸ் டி ஸோ ஆன்சர் இஸ் பி அடுத்தது பாருன்னா யூனியன் கவர்மெண்ட் ஆன்றது ஒரு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் யூனிவர்சிட்டி ஆகட்டும் என்ன கேம்பெயின் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நோ இயர் கான்ஸ்டியூஷன் உங்கள் கான்ஸ்டியூஷனை தெரிஞ்சுக்கோங்க அதாவது நம்ம அரசியல் சாசனத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான்
ஓகேங்களா அரசியல் சாசனத்தை புரிஞ்சுக்கணும் இங்க பாருங்க நோ யுவர் கான்ஸ்டிடியூஷன் கேம்பெயின் டு பி ஹெல்ட் இன் ஸ்கூல்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டி ஸ்கூல்லும் யூனிவர்சிட்டியும் இது ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு யார் சொல்றா ஓம் பிர்லா சொல்றார் ஓம் பிர்லா இதை ப்ராமிஸ் பண்ணார் ஓம் பிர்லா யாரு ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா லோக்சபாவின் சபாநாயகர் தான் யாரு லோக்சபா ஸ்பீக்கர் தான் யாரு இந்த ஓம் பிர்லா ஸோ அவர் சொன்னார் அண்ட் அதே மாதிரி யூனியன் கவர்மெண்ட் கான்ஸ்டியூஷனான சில விஷயங்கள் ஸ்கூல் லெவலில் கொண்டு வரணும் காலேஜ் லெவலில் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்க யார் இந்த பிரபம் அப்படின்னு ஸ்டார்ட் அப் இந்தியா இன்டர்நேஷ்னல் சம்மிட்டை பண்ண போகிறாங்க அவர் யார் வந்து இந்த சம்மிட்டை வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸ்டார்ட் அப் இந்தியா நமக்கு மூலம் தெரியணும் எந்த ஆண்டு வந்துச்சுன்னா 2015 வந்துச்சு இதையே கூட கேட்கலாம் 2015 தான் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியான்றது வருது அப்போ இது எத்தனாவது சம்மிட் இந்த இந்த பிரபம் அப்படின்ற சம்மிட் எத்தனாவது சம்மிட் 6th இன்டர்நேஷ்னல் ஸ்டார்ட் அப் சம்மிட் இதையே கேட்கலாம் ஓகேங்களா இப்போ எப்படி பிரவசிய பாரத திவாஸ் வந்து 16th எடிஷனோ அதே மாதிரி இந்த பிரமப் அப்படின்ற ஸ்டார்ட் அப் இந்தியா சம்மிட்டு எத்தனாவது ஹோஸ்ட் எத்தனாவது லெவலுக்கு என்ன 6th எடிஷன் இதை யார் இப்போ ஹோஸ்ட் பண்ணுறா சிம்பிளானது ஆப்ஷன் சி ஸோ யாருன்னு பாருங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி மற்றும் இன்டர்னல் ட்ரேட் ஓகேங்களா முன்னாடி இவங்க டிப்பாம் அப்படின்னு சொல்லுவாங்க டிப்பாமா இருந்தாங்க முன்னாடி இந்த இன்ஸ்டியூஷன் பேர் டிப்பாமா இருந்துச்சு ஓகேங்களா டிபார்ட்மெண்ட்ற பேர் டிபிஐஐடின்னு மாறுச்சு ஓகேங்களா ஸோ இதை கூட கேட்கலாம் டிபிஐஐடி என்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டோட ஓல்டு நேம் என்னென்னு கேட்டாங்கன்னா டிஐபிஐஎம் ரைட் அடுத்தது பாருங்கள் இந்தியாவிலே ஒரு மிஷின் பிஸ்டல் சின்னதாக ஒரு பிஸ்டல் ஓகேங்களா நம்மளே ரெடி பண்ணுவோம் யார்னா டிஆர்டிஓ ஸோ டிஃபென்ஸ் ஆரண விஷயங்கள் எல்லாமே யார் பண்ணியிருப்பா டிஆர்டிஓ பண்ணியிருப்பாங்களா என்ன பிஸ்டல்னா அஸ்மி ஓகேங்களா அஸ்மி பிஸ்டல் சின்னதாக பிஸ்டல் பண்ணுங்கள் அஸ்மி பிஸ்டல் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஓகேங்க டிஆர்டிஓ முதல் முதலாக ஒரு பிஸ்டலுக்கு ஆரம்பிச்சிருக்கு நம்மளே இண்டிஜினஸாக டெவலப் பண்ணியிருக்கோம் அது பேர் பார்த்தீங்கன்னா அஸ்மி பிஸ்டல் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் வேர்ல்டில் ஒரு ஓல்டஸ்ட் கேவ் பெயிண்டிங்ஸ் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க 45,000 பழமை வாய்ந்த ஒரு கேவ் பெயிண்டிங்ஸ் எந்த ஊரில்னு கேட்குறாங்க எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா ரீசெண்டாக இந்தோனேஷியாவில் கண்டுபிடிச்சாங்க ஆப்ஷன் சி இந்தோனேஷியா அடுத்தது பாருங்கள் ஹூ ரெப்ரசன்ட் இந்தியா இந்தியாவை யார் ரெப்ரசென்ட் பண்ணால் இந்தியாவும் ஃப்ரான்ஸும் ஸ்ட்ராட்டஜிக் டைலாக் ஓகேங்களா ரெண்டு பேரும் இவங்க சார்ந்த சில விஷயங்கள் டைலாக் பேசினாங்க 2021 ஜனவரி மாதம் இது யார் லீட் பண்ணுறான்னா ஆப்வியஸ்லி அஜித் தோவல் தான் லீட் பண்ணுவார் இல்லையா ஆப்வியஸ்லி அஜித் தோவல் ஏன் அப்படின்னா இந்தியாவோட நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் இந்தியாவோட நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் யாருன்னா அஜித் தோவல் அப்போது ஸோ ஸ்ட்ராட்டஜிக்காக டிஃபென்ஸ் சார்ந்த விஷயங்கள் ஸ்ட்ராட்டஜிக்காக இந்த இன்டெலிஜென்ஸ் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அஜித் தோவல் தான் பேசுவார் ஸோ ஆப்ஷனு சி ஆப்ஷன் சாரி ஆப்ஷன்ஸ் பி அஜித் தோவல் தான் அடுத்தது பாருங்கள் விச் ஆர்கனைசேஷன் ப்ரிப்பேர்டு ஆக்ஷன் ஏஜெண்டா ஃபார் ஆத்ம நிர்பான் பாரத் ஓகேங்களா ஏஏஏஎன் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் விச் எந்த ஆர்கனைசேஷன் ப்ரிப்பேர் பண்ணாங்க ஓகேங்களா இது யார் ரிலீஸ் பண்ணா அப்படின்னா ஹர்ஷவர்தன் யூனியன் மினிஸ்டர் ஹெல்த் மினிஸ்டர் இருக்கா இல்லையா ஹர்ஷவர்தன் ஓகேங்களா அதாவது ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் இருக்கு இல்லையா அது என்ன மாதிரி நம்ம பண்ணுறது எந்த விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டா இந்த ஆத்ம நிர்பர்ன்றது கொண்டு ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படின்னு எடுத்துன்னு வந்தாங்க ஒரு ஆக்ஷன் அஜெண்டா அந்த அஜெண்டாவை யார் ப்ரொப்போஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்துட்டா டி ஓகேங்களா டிஃபேக் ஸோ டிஃபேக்கோட ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கோங்க டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் ஃபோர்காஸ்டிங் அண்ட் அசஸ்மெண்ட் கவுன்சில் இவங்க இந்தியாவில் ஒன் ஆஃப் த ஃபோர்மோஸ்ட் ஏஜென்சிஸ் ஓகேங்களா ஸோ ஆன்சர் இஸ் டீபா அடுத்தது வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி ரொம்ப பேசிக்கான கேள்வி தான் பாருங்கள் வேர்ல்டுலே லாங்கஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் வேர்ல்டுலே லாங்கஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் இந்தியாவிலே லாங்கஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி எது இருந்துச்சுன்னா ஸோ கோராக்பூரில் இந்தியாவிலே லாங்கஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் எதில் இருந்துச்சுன்னா கோராக்பூரில் இப்போது வேர்ல்டுலே லாங்கஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னா தட் இஸ் இன் கர்நாடகாவில் இருக்குது கர்நாடகாவில் ஹுபாலி ரயில்வே ஸ்டேஷன் ஞாபகம் கர்நாடகா ஹுபாலி ரயில்வே ஸ்டேஷன் இதுதான் இப்போ வேர்ல்டுலேயே பெரிய ரயில்வே பிளாட்ஃபார்ம் சாரி நார்த் ஸ்டேஷன் பெரிய பிளாட்ஃபார்ம் பெரிய பிளாட்ஃபார்ம் கோராக்பூராக இருந்துச்சு இப்போ பெரிய என்னவா இருக்குது இப்போ வந்து ஹுபாலி இருக்குது ஞாபகம் அண்ட் இன்றைக்கி தெரியும் மொதேரா ஸ்டேடியம் ஓகேங்களா மொதேரா ஸ்டேடியம் வேர்ல்டுலே பெரிய ஸ்டேடியம் இந்த வேர்ல்டுலே பெரிய ஸ்டேடியமுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க இன்னைக்கு நரேந்திர மோடி ஸ்டேடியம் ஓகேங்களா நரேந்திர மோடி ஸ்டேடியம் அப்படின்னு ரீநேம் பண்ணியிருக்காங்க எங்கே இருக்குது குஜராத்தில் இருக்குது எங்களா ஆப்வியஸ்லி அது குஜராத்தில் இருக்கிறதுனால மேபி இந்த நரேந்திர மோடியை தூக்கி பிடிக்கிறதுக்காக இந்த பேர் வச்சுருக்கலாம் ரைட் அடுத்தது பாருங்கள் இந்தியாவில் முதல் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் டு ஹாவ் அ ஸ்பெஷலைஸ்ட் ஜிஞ்சர் ப்ராசஸிங் பிளான் ஓகேங்களா இஞ்சி பிளான் மாதிரி அந்த இஞ்சின்ற விஷயத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இஞ்சி வச்சு பாருங்க இஞ்சி பேஸ்ட் ஆகட்டும் ஜிஞ்சர் பேஸ்ட் ஆகட்டும் ஜிஞ்சர் பவுடர் ஆகட்டும் ஜிஞ்சர் ஃப்ளேக்ஸ் ஆகட்டும் இந்த விஷயங்கள் எல்லாம் நார்த் ஈஸ்டில் அதிகமாக இருக்கும் ஜிஞ்சர்ன்ற விஷயம் ஸோ அதை அப்படியே எடுத்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா இந்தியா ஈஸ்ட் ஏஷியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க எங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா மேகாலயா ஆப்ஷன் டி மேகாலயா சரிங்களா மேகாலயா தான் கொண்டு வந்திருக்காங்க அடுத்தது பாருங்கள்
யூரோப்லேயே பெரிய ஃபோட்டோ வோல்டிக் செல்னு சொல்லுவாங்கள ஸ்கூல் லெவலில் படிச்சிருப்போம் ஃபோட்டோ வோல்டாக் செல் அந்த மாதிரி பெரிய ஃபோட்டோ வோல்டாக் பிளான்ட் எங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஸ்பெயின்லப்பா ஸ்பெயினில் பெரிய ஃபோட்டோ வோல்டாக் பிளான்ட் ஸோ நல்லா ஞாபகம் பெரிய சோலார் பார்க் எங்கே இருக்குன்னு கேட்டால் தட்ஸ் மத்திய பிரதேஷ் ரேவாவில் இருக்குது அதே மாதிரி பெரிய ஃப்ளோட்டிங் பவர் பிளான்ட் எங்கே இருக்குன்னா தட்ஸ் ஆல்சோ இன் எங்கே தான் இருக்குது மத்திய பிரதேஷில் இருக்குது ஸோ அதே மாதிரி யூரோப்பில் பெரிய ஃபோட்டோ வோல்டாக் பிளான்ட்னு கேட்டாங்கன்னா இட்ஸ் ஸ்பெயின் அடுத்தது பாருங்கள் ஐ திங்க் இட்ஸ் அ லாஸ்ட் கொஸ்டின் பிஎம் மோடியானவர் அவர் நேஷனல் என்விரான்மெண்ட் ஸ்டாண்டர்ட் லெபார்ட்டரி ஓகேங்களா என்விரான்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்கள் இதுக்காக ஒரு லெபார்ட்டரி இந்த எந்த விஷயம்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறது அது சார்ந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக எங்கே எடுத்துன்னு வந்திருக்காங்கன்னா ஆப்ஷன் இஸ் சி நியூ டெல்லியில் கொண்டு வந்திருக்காங்க நரேந்திர மோடி ஓகேங்களா ஸோ வித் திஸ் யூ ஸ்டாப் த டிஸ்கஷன் ஃபார் ஜனவரி 2021 மீண்டும் பிப்ரவரி 2021 கரண்ட் அஃபேர்ஸில் உங்களை சந்திப்போம் நன்றி